இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு அதின் மற்றும் மதின் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிக்க முடியும் அவர்கள் வேலையை ஒன்றாக துவங்குகின்றனர் ஆனால் மதின் வேலை முடிவதற்கு ஆறு நாட்களுக்கு முன்பே வேலையை விட்டு செல்கிறார் அதன் விளைவாக வேலையை முடிக்க மொத்தம் பதினெட்டு நாட்கள் ஆனது அதின் என்பவர் மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இங்க நாம் அதின் மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும் அதின நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன் இவர் மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்க ஆகக்கூடிய நாட்களை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு மணி நேரத்தில் அவர் எவ்வளவு வேலை செய்வார் அப்படின்னா ஒன்று பை எக்ஸ் வேலையை செய்வார் இப்போ அதினும் மதினும் சேர்ந்து அந்த வேலையை பதினைந்து நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ ஒரு மணி நேரத்தில் அவர்கள் முடிக்கக்கூடிய வேலை ஒன்று பை பதினைந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மதின் எப்ப வேலையை விட்டு போகிறார் ஆறு நாட்களுக்கு முன்பாக வேலையை விட்டு போகிறார் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆயிருக்கு பதினெட்டு நாட்கள் ஆயிருக்கு அப்போது பதினெட்டுலேருந்து ஆற கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் பன்னெண்டு அப்போது அவங்க பன்னெண்டு நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஏ பிளஸ் பியை பன்னெண்டால் நாம் பெருக்குனா அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து முடித்த மொத்த வேலையினுடைய அளவு கிடைச்சிடும் அப்போ ஒன்று பை பதினஞ்சு பன்னெண்டாவது பேருக்குனா பன்னெண்டு பை பதினஞ்சு வரும் இந்த பன்னெண்டு பை பதினஞ்சை நம்ம அடித்து போடலாம் மூணாம் வாய்ப்பாளில் அடிக்கிறேன் நான்கு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஸோ ஏயும் பியும் அதாவது அதினும் மதினும் சேர்ந்து பன்னெண்டு நாட்களில் முடித்த வேலை நாலு பை ஐந்து அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளோன்னு பார்ப்போம் மீதி இருக்கக்கூடிய வேலையை கண்டுபிடிக்கணுன்னா ஒன்றுலேருந்து அவர்கள் முடித்த வேலையினுடைய அளவை கழிக்கணும் ஸோ குறுக்கு பெர்கள் பண்ணணும் அப்படின்னா ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஸோ ஒன்று பை அஞ்சு கிடைக்கும் இந்த ஒன்று பை ஐந்து அப்படிங்கிற அளவு வேலை தான் மீதி இருக்கக்கூடிய வேலை இந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறா அதின் செய்கிறாரு ஸோ அதின் அதீனினுடைய வேலையினுடைய அளவு எவ்வளவு ஒன்று பை எக்ஸ் ஸோ ஒன்று பை அஞ்சை ஒன்று பை எக்ஸால் வகுத்தா மீதி அதாவது அதின் மட்டும் தனியாக மீதி இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாட்களை முடிப்பாரோ அந்த அளவு கிடைக்கும் அதுதான் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க ஆறு நாட்களுக்கு முன்பாக வேலையை விட்டு செஞ்சு வேலையை விட்டு அவர் வெளில போயிருக்காரு அப்போ ஆறு நாட்கள் தான் அதின் வந்து தனியாக அந்த வேலையை முடிச்சிருக்காரு அப்போ ஒன்று பை ஐந்து வேலையை ஆறு நாட்களில் அதின் தனியாக முடிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஒன்று பை எக்ஸு இது அப்படியே தலைகீழாக போயிடும் ஸோ ஒன்று பை அஞ்சு பெருக்கள் எக்ஸ் பை ஒன்று ஈக்குவல் டு ஆறு ஒன்று எக்ஸால் பெருக்கனா எக்ஸு ஒன்று அஞ்சாவில் பெருக்கனா அஞ்சு ஈக்குவல் டு ஆறு இந்த அஞ்சு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் பெருக்கல் அஞ்சாக மாறிடும் ஸோ இது ஆறு பெருக்கல் அஞ்சு ஐயாறு எவ்வளவு முப்பது ஸோ எக்ஸினுடைய மதிப்பு முப்பது நான் எக்ஸ என்னான்னு எடுத்திருக்கேன் ஏவினுடைய நாட்களாக எடுத்திருக்கேன் ஏ அப்படிங்கிறது அதின குறிக்கிறதா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஸோ அதின் மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க முப்பது நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்